taking everyone's loveful remembrances. ஓம் Went சாந்தி. to அனைவருடைய நினைவை எடுத்துக்கொண்டு பாபாவிற்கு போக் படைப்பதற்காக நான் சென்றேன். பாபா மிக மிக அன்போடு திருஷ்டி கொடுத்தார். making everyone full. திருஷ்டியின் மூலம் ஒவ்வொருவரையும் பாபா சக்தியால் நிரப்பினார். குடும்பத்தின் சார்பாக நான் போக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். பாபா மிக மிக அன்போடு போகை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு பாபா சொன்னாங்க, நிகழ்காலத்துல ஒவ்வொரு குழந்தையும் நீங்க வந்து ஒரு பயணத்துல இருக்கிறீங்க, சுயத்திற்காக முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்க, அதே நேரத்துல சர்வீஸ் சேவைக்காகவும் நிறைய முயற்சி போட்டிருக்கீங்க. அதனால நீங்கள் அதிகமாக வந்து சேமிப்பு செய்தால் கூட நிறைய செலவும் பண்றீங்க. நீங்க முயற்சி செய்யும் போது நிறைய வந்து நீங்க சேமிப்பு செய்றீங்க, ஆனா பயன்படுத்தவும் செய்றீங்க. அன்பை பயன்படுத்துறீங்க, அமைதி பயன்படுத்துறீங்க. அப்போ உங்களையும் நீங்க நிறைத்து கொள்ளணும் இல்லையா? அப்போ பாபா சொல்ற, நீங்க வந்து வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் போது டேங்கை வந்து நீங்க நிறைக்கணும். அப்போ அதனால வண்டி நிக்காம போக முடியும். ஆனா சில நேரங்கள்ல குழந்தைகள் அவங்களால முன்னோக்கி போக முடியல, முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன, உங்ககிட்ட வந்து நீங்க நிறைந்து இல்லை. அப்போ பாபா சொல்ற, ஒவ்வொரு சக்தியையும் தெய்வீக குணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த குணத்துல உங்களை நிறைத்து கொள்ளுங்க. அப்போ உங்களால் சேமிப்பு செய்ய முடியும். ஏன்னா இந்த நேரத்துல நீங்க அருள்பவர் அப்படிங்கிற ஒரு பாகத்தையும் நடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களை பாக்குறப்போ உங்ககிட்ட அனுபவம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தடைகள் விலகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். கொடுக்கறது அப்படின்னா அதை பயன்படுத்துறது இல்லையா? அதனால நீங்க நிறைந்திருக்கணும். பாபா சொன்னார், நாங்க எப்படி அதை செய்யறது அப்படின்னு கேட்ட போது பாபா சொல்ற, எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு அடியையும் எனக்கு கோடான கோடி பாகியம் இருக்குது அப்படின்னு நினைச்சு எடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடி அப்படின்னா ஒவ்வொரு எண்ணத்திலும் நீங்க கோடான கோடி பாகியம் இருக்கு அப்படின்னு நினைக்கணும். இப்படிப்பட்ட மேன்மையான தூய எண்ணம், ஒவ்வொரு எண்ணமும் நிறைந்திருக்கும் எண்ணமாக இருக்கும் போது சாதாரண எண்ணம் கிடையாது, எளிமையான ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா அந்த எண்ணம், ஒவ்வொரு எண்ணமும் விதையாக இருப்பதனால் அந்த ஒவ்வொரு எண்ணமும் நிறைந்திருக்கணும். என்ன இந்த மாதிரி நல்ல தரமான எண்ணங்கள் இருக்கும் போது நிச்சயமாக அதனுடைய பலனும் கூட சிறப்பாக இருக்கும். பாபா சொல்ற, உங்களுடைய எண்ணம் சொல் செயல்ல உங்களை நீங்க நிறைந்து இருங்க, உங்களை நீங்க நிறைத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே நீங்க கொஞ்சம் ஏதோ பயன்படுத்திட்டா கூட பரவாயில்ல, திரும்ப நிறைத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு பயிற்சியின் மூலம் நீங்க செயலை செய்யுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆத்ம உணர்வு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த பயிற்சிகள் வந்து என்ன பண்ணும், உங்களுடைய உள்ளார்ந்த பொக்கிஷங்களை நிறைத்து வைத்திருக்கும். பாபா இதை சொன்னார். பாபா எல்லாருக்கும் அதிகமான அன்பை கொடுத்தார். ஓம் சாந்தி. மம்மாவின் முரளி. கடவுளை பத்தி சிந்திக்கிறாங்க, ஒரு நேரத்துல ஒரு கடவுளை பத்தி தான் நினைக்கிறாங்க. உங்க மனசுல பல விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன கீழே போய்கிட்டே இருக்குது. அப்போ ராத்திரியில பாத்தீங்கன்னா திருடர்கள் வராங்க அப்படின்னா சொல்றீங்க. அப்போ ராத்திரில பாத்தீங்கன்னா தீய அதிர்வலைகள் இருக்கு, அதனாலதான் இரவு நேரம் கெட்ட நேரம்னு சொல்றாங்க. நம்ம வந்து அதனாலதான் காலையில நம்மளுடைய வகுப்பெல்லாம் வச்சிருக்கிறோம். காலையில நீங்க தந்தையினுடைய நினைவுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு பலம் கிடைக்கும், உங்களால சேமிப்பு செய்ய முடியும்.
எந்த அளவிற்கு நாம் நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் சேமிப்பு செய்ய முடியும். இந்த பயிற்சி உங்களை ரொம்ப ஸ்திரமாக இருக்கணும். எவ்வாறு உடல் உணர்வு அப்படிங்கிறது இயல்பாயிடுச்சோ நேச்சுரல் ஆயிடுச்சோ அது போல இப்போ நீங்க ஆத்ம உணர்வு அப்படிங்கறதை மாத்தி நீங்க இப்ப கொண்டு வரணும், அந்த பயிற்சி கொண்டு வரணும். அப்போ காலையில நம்ம எல்லாருக்குமே ஒரு நேரம் கிடைக்குது, அதை வந்து நம்முடைய அன்றாட செயலாக நம்ம ஆக்கிடணும், நம்முடைய பழக்க வழக்கமாக்கிடணும் காலையில இருக்கிறது. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப காலையில வந்து நம்ம இதை செய்யும் போது நமக்கு நிறைய புத்துணர்வு கிடைக்கும். அப்போ நீங்க எவ்வளவு செய்யணும், எந்த அளவு நீங்க செய்யறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் பழகிறோமோ அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. வந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது நினைவுல இருக்கிற பயிற்சி வந்து உங்களுக்கு வந்துடுச்சு காலையில அப்படின்னா, காலையில எழுந்த உடனே உங்களுடைய புத்தி ரொம்ப சுத்தமா இருக்கும், ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும், அது உங்களுக்கு உதவி செய்யும். எப்படி மாணவர்கள் வந்து ரொம்ப கவனத்தோட இருக்கிறாங்களோ படிப்புல, காலையில எந்திரிச்சு அதிகாலையில படிக்கிறாங்களோ அது போல அதிகாலையில நீங்களும் கூட சக்தியை நிறைய எடுக்கணும். சக்தியை உங்களால நிறைய இந்த மாதிரி கிரகிக்க முடியும். அதனாலதான் காலை நேரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. காலையில அமிர்த வேளையில நீங்க நிறைய நன்மை அடையணும். ஒரு கர்ம யோகியாக இருங்கள். செய்யும் விழிப்புணர்விலிருந்து விடுபடுங்கள். இது பழைய உடலாக இருந்தாலும் மேன்மையான ஆத்மா இந்த இறுதி உடலின் மகத்துவத்தால் அந்த ஆதாரத்துடன் அலௌகிக அனுபவங்களை பெறுகிறது. எனவே ஆத்மாவும் உடலும் இணைந்துள்ளன. பழைய உடலின் உணர்விற்குள் வராமல் ஒரு மாஸ்டராக இருங்கள், அதை செயல்படுத்துங்கள். எனவே ஆத்ம உணர்வுடன் இருங்கள், கர்ம யோகியாக இருங்கள், மற்றும் உங்கள் உடல் உறுப்புகளை செயல்களை செய்ய வைப்பதை தொடருங்கள். நான் இதை செய்கின்றேன், இதை செய்தேன் என்ற விழிப்புணர்விலிருந்து விடுபடுங்கள். இதுவே நான் என்ற உணர்வு. இதிலிருந்து விலகிய நிலையில் செயல்களை செய்வது கர்மயோகி நிலையாகும். ஓம் சாந்தி. Shanti, welcome to Vikti Parivar. Today's day 26. Vikti Parivarukku ungalai varaverkindrom. Indrikku naal 27. Oru karma yogiyaga irungal. செய்வ செய்கின்றேன் என்ற விழிப்புணர்விலிருந்து விடுபட்டு இருங்கள் என்பது நம் தலைப்பு. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ஓம் சாந்தி எவ்ரிவன், ஹாப்பி சத்குரு. ஓம் சாந்தி, சத்குரு தின வாழ்த்துக்கள். த டாபிக் ஆஃப் பீயிங் எ கர்ம யோகி, கர்ம யோகி அப்படிங்கிற அந்த தலைப்பு ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. அதே நேரத்துல அதுல பல அம்சங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவ்யக்த இஷாராவின் மூலம் பாபா நமக்கு வித்தியாசமான சூக்ஷ்மமான விஷயங்களை வந்து பாபா கொடுக்கிறார். அதை பற்றி நாம் சிந்திக்கணும், பயிற்சி செய்யணும், அதனுடைய ஆழமான பொருளை புரிந்து கொள்ளணும். அதை நான் கேட்கும் போது கூட ஓ இதுக்கு இன்னும் ஜாஸ்தி கவனம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வப்போது நம்ம நடக்குது இந்த மாதிரி, அதாவது உடல் தத்துவங்கள் challenges சில சவால்களை நமக்கு கொடுக்கின்றது. ஆனா பாபா என்ன சொல்றார், ஒரு வழி உடலை பயன்படுத்துவது எப்படின்னா, மாஸ்டராக இருந்து அதிபதியாக இருந்து அனைத்தையும் உடல் உறுப்புகள் கொண்டு செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு வழிமுறை. ஆனா அநேகமான நேரங்கள்ல ஒவ்வொரு கர்மயோகியும்
இஸ் மோர் புல்ட் பை ஆக்ஷன் தென் காரியத்தினால் ஈர்க்கப்படுகின்றார். நினைவை விட காரியம் வந்து அவங்களை இழுக்குது. எப்ப யாரை கேட்டாலும் கூட என்ன சொல்லுவாங்க, நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன் அப்படின்னு தான் சொல்றோம். நான் இதை பண்ணணும், நான் அதை செய்யணும் அப்படின்னு தான் சொல்றோம். எப்போதும் மனமும் புத்தியும் செயல்களினால் எப்போதுமே ஈர்க்கப்படுகிறது. அப்போ நாம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது இல்லை, ஆனா நாம மிக அதிகமான செயல்களை செய்யணும். ஏன்னா யஜ்ய காரியங்களை எல்லாம் செய்யணும். எவ்வளவு மேன்மையான காரியங்களை நாம செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாக்கியத்தை நாம் உருவாக்கி கொள்கின்றோம். அதன் மூலம் ஒரு பெரிய ஸ்திதியையும் நாம் அடைய போறோம். நாம வந்து சும்மாவே உக்கா இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறது இல்ல. சில பேருக்கு நிறைய உக்காந்து இருக்க பிடிக்கும், சில பேருக்கு நிறைய காரியங்கள் செய்ய பிடிக்கும். ஆனா நமக்கு சரியான ஒரு சமநிலை வேணும். கர்மம் மற்றும் யோகம் இரண்டுக்கும் இடையில சரியான சமநிலை வேணும். அதன் கூடவே தொடர்ந்தும் நாம் செயல்களை வந்து சிந்தித்தவாறு இருக்கின்றோம். ஏன்னா அந்த செயல்கள்ல தரத்தை கொண்டு வருவதற்காக நாம நினைவு பாபாவின் நினைவை கொண்டிருக்கணும், ஆத்ம உணர்வுல நாம் இருக்கணும். அப்போ இதுதான் நாம எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நாம் எல்லாரும் இதை பற்றி சிந்தித்து பார்க்கணும், ஆழமா பயிற்சி செய்யணும். நாளைக்கு நம்முடைய வீட்டு பாடம் என்னன்னா, நான் செயல்களை செய்யும் பொழுது செய்கின்றேன் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கணும். அது முடியுமா முடியும் இல்லையா? நாம் எல்லாரும் பயிற்சி செய்து நாளைக்கு பார்க்கணும், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். அப்ப பாபா சொல்றார், நீங்க விடுபட்டவர்களாக இருங்க. அதாவது செய்யும் விழிப்புணர்வில் இருந்து விடுபடுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். இது வந்து பழைய உடலாக இருந்தாலும் இந்த இறுதி உடலின் மகத்துவம் இந்த ஆதாரத்துடன் மேன்மையான ஆத்மா அலௌகிக அனுபவங்களை பெறுகிறது. உடல் பழசாக இருந்தா கூட அதனுடைய மகத்துவத்தில் என்னன்னா, அதனுடைய ஆதாரத்துல மேன்மையான ஆத்மா அலௌகிக அனுபவங்களை பெறுகிறது. சோ உடல் இல்லாம எதையுமே நம்மால அனுபவம் பண்ண முடியாது. உடல் அனுபவத்திற்கு மிக அத்தியாவசியமானது. பாபா என்ன சொல்றார், உடலும் ஆத்மாவும் இணைந்துள்ளது, எப்போதுமே சேர்ந்திருக்கு. பாபா சொல்றார், எப்போதும் உடல் உணர்வுக்குள்ள வராதிங்க, உடல் உணர்வுல வராதிங்க, ஒரு மாஸ்டராக இருங்க அப்படின்னு பாபா சொல்றார். நீங்க ஒரு மாஸ்டராக இருந்து உடலை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். ஆத்மாதான் மாஸ்டர் இல்லைங்களா, உடல் மாஸ்டர் இல்ல. அப்போ ஒரு மாஸ்டர் ஆத்மா உடலை பயன்படுத்த வேண்டும் பாபா சொல்றார். அதனால ஆத்ம உணர்வுல இருங்க. ஆத்மா உணர்வுல நீங்க மாஸ்டரா இருக்கிறீங்க இல்லையா? கர்மா இல்லைன்னா ஆக்ஷன் கான்சியஸ் செயல்களினுடைய உணர்வுல நாம இருந்தோம் அப்படின்னா அது சரியில்லை. அதனால ஆத்ம உணர்வோடு இருங்கள், கர்ம யோகியாக இருங்கள், மற்றும் உங்கள் உடல் உறுப்புகளை செயல்களை செய்ய வைப்பதை தொடருங்கள். அதுதான் வந்து ஒரு பாயிண்ட் இல்லையா? உடல் உணர்வுல நாம் இருக்கும் பொழுது நம்மளால மாஸ்டராக இருக்க முடியும். நாம நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுல இருந்து விடுபடுங்கள். நான் இதை செய்கின்றேன், நான் அதை செய்தேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு வேண்டாம். இதுவே நான் என்ற உணர்விலிருந்து விலகிய நிலையில் செயல்களை செய்வது. And be detached from the karma. Be detached and be a karma yogi. Detached from karma yogi. I have to do. There is so much to do. Lot to do, right? And I mean, this is true. But it has to be done, right? ஏன்னா இது வந்து நாம செய்யணும் இல்லையா, காரியங்களை நாம செய்யணும். ஆனா வழிமுறை என்ன அப்படின்னா ஆத்ம உணர்வு.
நான் செய்யணும் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்காம ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக நமக்கு இருக்கும். நம்ம எல்லாருமே இதை பயிற்சி செய்து பார்க்கணும். சுயத்திற்காகவும் நான் இந்த கவனத்தை கொடுக்கின்றேன். உடலுக்கு மாஸ்டராக இருந்து செயல்களை நாம செய்யணும். ஒரு கர்ம யோகியாக இருக்கணும். எந்த அளவிற்கு நாம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாக்கியத்தை நம்மால் உருவாக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய ஸ்திதியை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். உடலின் மூலமாக மட்டுமல்ல, பாபா முரளியில் என்ன சொல்றார், மன்சா சேவா, எண்ணங்களின் மூலம் சேவை செய்வதன் மூலம், மனதின் மூலம் சேவை செய்யறது, வார்த்தைகள் மூலம் சேவை செய்யறது, அதே நேரத்துல யக்ய சேவை, செயல்களின் மூலம் சேவை செய்வது, மூணையும் நாம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு மூன்று மடங்கு பாக்கியம் கிடைக்கும். அந்த சேவை அப்படிங்கிறது நமக்கு சுயத்திற்கு அதிகமான சக்தியையும் கொடுக்கிறது. பாபாவின் ஆசீர்வாதம், அனைவருடைய நல்லாசிகள், அதுவும் ஆத்மாவை நிறைத்து விடுகிறது. அப்போ நமக்கு புது விதமான அனுபவங்கள் கிடைக்கும். இந்த ஹோம்வொர்க்கெல்லாம் நாளைக்கு நம்ம செய்வோம். ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம் இப்பொழுது அனைவரையும் தீதி கிட்டேந்து திருஷ்டி இடத்துக்கு அழைக்கின்றேன். பாபாவை நினைவு செய்யுங்க, தீதி கிட்ட திருஷ்டி எடுத்துக்குங்க. அதன் பிறகு தாதியுடைய கிளாஸ் கேட்கலாம். அவ்யக்தி சேவனையில நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நம்முடைய அன்றாட அட்டவணை தொடரும். அமிர்த வேளையிலிருந்து 5 to 5:15 வகுப்புகள் ஆரம்பமாகும். இப்பொழுது நாம் பாபாவை நினைவு செய்வோம். தீதியிடம் திருஷ்டி எடுத்துக் கொள்வோம். बस तू है मेरे पास यहाँ और मैं हूँ तेरे पास तेरी नगरी में आकर भगवन हो रहा सुखद एहसास तेरी नगरी किरणों
जहां तेरी किरणें मुझको பிறந்த குமாரிஸ் வந்து அம்ரித்சர்ல நிறைய உருவானாங்க. மம்மா வந்து நிறைய தையல் மிஷினை வந்து வாங்கினாங்க. அப்போ குமாரிகளுக்கெல்லாம் பந்தனம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தையல் சொல்லி கொடுத்தாங்க. நான் 10 மணிக்கு வருவேன், 4 மணிக்கு திரும்பி போயிடுவேன், தையல் கத்துக்க போறேன் அப்படின்னு வருவேன்னா அப்போ மனோகர் தாதிக்கும் எனக்கும் நிறைய போட்டி இருக்கும். தீதி வந்து ஒரு போட்டியா இருந்தது. குமாரிஸ் வந்து அம்ரித்சர்ல இருந்து நிறைய வருவாங்க, டெல்லியில இருந்து தான் நிறைய வருவாங்க. தாதி வந்து பாம்பேல இருந்த எல்லாருமே வந்து அப்போ பாபா மேல நிறைய பாபாக்கு மேல நிறைய அன்பு இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கர்நாளுக்கு வந்து என்னை கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கு பாபா என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க, சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுங்க, 3வது மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்குங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். அப்போ குமாரிகள் வந்து 10 மணிக்கு வருவாங்க, 4 மணிக்கு சாயங்காலம் போவாங்க. அப்போ மம்மா வந்து ரொம்ப குறிப்பாக மம்மா வந்து பார்த்துட்டே இருப்பேன். இதன் மூலம் எனக்கு நிறைய லாபம் இருந்தது, அம்மாவை பார்த்துட்டே இருந்தது. அப்போ மம்மா வந்து நேரத்தை ரொம்ப பயனுள்ள மதிப்பு கொடுத்தாங்க. நேரத்திற்கு மம்மா ஒரு பொழுதும் மற்றவர்களுடைய தவறை பற்றி பேசியதே கிடையாது. இப்ப யாரோ வந்து தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னா மம்மா வந்து அதை அமிழ்த்திடுவாங்க, அதை வந்து வெறும் வழிகாட்டல் கொடுப்பாங்க, முடிச்சிடுவாங்க அந்த விஷயத்தை, அதோட முடிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட ராஜரிகமான முறையில நமக்கு பாலனை கிடைத்தது.
எந்த அளவிற்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாலனை கிடைச்சதோ, ராஜரீகமான முறையில நம்மளால வேகமாக முன்னேற முடியும். மம்மாவை நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கு. இன்னொரு கதை மம்மாவை பத்தி நான் சொல்றேன். நான் வந்து அப்ப பூனால இருந்தேன். பாபா வந்து நிறைய சேவை செய்யறதுக்காக மம்மாவை அமைச்சிருந்தாங்க. அப்ப மதுபனை யார் பார்த்துப்பா? பாபா வந்து மம்மாவை அமைச்சிருக்காங்க. பாபாட்ட நான் கேட்டேன், நீ வந்து மதுபனுக்கு வந்துடுன்னு. பாபா என்ன சொன்னார், ஒரு புது சென்டர் வந்து ஓபன் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த நாள் மம்மா கிட்ட வந்து டெல்லி போங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து அவங்க கூட போயிடுங்க அப்படின்னு சொன்னார். என்ன, எனக்கு வந்து அப்போ ஒரு குழப்பம் வந்துடுச்சு, என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப பாபா சொல்றாங்க, நீ வந்து ஒரு ஆட்டை போல இருக்க கூடாது, ஆட்டை போல ஆயிட்ட நீ, ஆனா நீ ஒரு சிங்கம் போல மம்மாவை போல ஆகணும். புது சென்டர் வந்து கட்டி இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன முகம், அதை வந்து அதுக்காக பாபா வந்து என்னை ஆடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அம்மா கூட என்னை வந்து ட்ரெயின்ல அமிச்சாங்க. நான் வந்து டெல்லிக்கு போனேன். அப்போ நான் வந்து மம்மா கூட இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சேன். மம்மா பாபா ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள. என்ன பிளான்னா, மம்மா டெல்லிக்கு போன உடனேயே அந்த சேவை ஆரம்பமாகிடும். அங்க போன உடனேயே சேவை ஆரம்பிச்சிடும். அப்ப ட்ரெயின்ல விட்டு இறங்கின உடனே மம்மா என்ன சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து நீ கர்னாலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி நான் கர்னால் போனேன். கங்கை தாதி அவங்களும் வந்து கான்பூர் போக வேண்டி இருந்தது. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. அப்போ பாபா என்னை ஆடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாதி வந்து சிரிக்கிறாங்க. மம்மாவை போல சிங்கம் போல இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஞானம் அப்படிங்கிறது மழைன்னு சொல்லப்படும், இல்லைன்னா கண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். கண்ணில் இடுற ஒரு விஷயமா, ஒரு ஆயின்மெண்ட், களிம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து ஒரு கத்தி அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணருடைய கையில குழல் இருக்கு, அதனால பரம்பிதா பரமாத்மா இங்கு நம்மோட அமர்ந்திருந்து நம்மை இப்படி கேட்க வச்சிருக்கிறார். முரளியினுடைய, அதாவது குழலினுடைய ஓசையை வந்து கேட்க சொல்லியிருக்கிறார். அததால் தான் இதுக்கு ஞான முரளின்னு பேரில். உதாரணமாக சரஸ்வதிக்கு வந்து சித்தார் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கெல்லாம் வந்து நமக்கு முந்தி பொருள் தெரியாது. குறிப்பாக எதற்கு இந்த ஒரு கருவியை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஞானத்தினுடைய ஒரு தேவியாக இருக்கிறாங்க சரஸ்வதி. அபியர்த்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம்.
ஒரு கர்மயோகியாக இருங்கள். செய்யும் விழிப்புணர்விலிருந்து விடுபடுங்கள். இது பழைய உடலாக இருந்தாலும் மேன்மையான ஆத்மா இந்த இறுதி உடலின் மகத்துவத்தால் இந்த ஆதாரத்துடன் அலௌகிக அனுபவங்களை பெறுகிறது. எனவே ஆத்மாவும் உடலும் இணைந்துள்ளன. பழைய உடலின் உணர்விற்குள் வராமல் ஒரு மாஸ்டராக இருங்கள். அதை செயல்படுத்துங்கள். எனவே ஆத்ம உணர்வுடன் இருங்கள். கர்ம யோகியாக இருங்கள். மற்றும் உங்கள் உடல் உறுப்புகளை செயல்களை செய்ய வைப்பதை தொடருங்கள். நான் இதை செய்கின்றேன், இதை செய்தேன் என்ற விழிப்புணர்விலிருந்து விடுபடுங்கள். இதுவே நான் என்ற உணர்வு. இதிலிருந்து விலகிய நிலையில் செயல்களை செய்வது கர்ம யோகி நிலையாகும்.